நண்பர்களே, மணி கரெக்டாக 6:30 ஆகுது. நாம் இன்றைக்கி ஒரு ஊருக்கு போக போகிறோம். அது எங்கேன்னு நான் போகல சொல்கிறேன். என் கூட வந்து தம்பியை வராப்பில், ரெண்டு பேர் சேர்ந்து தான் போக போகிறோம். இவர் அடிக்கடி பனைமரம் வெட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை இன்றைக்கி கூப்பிட்டு போனேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அதனால் அவரை இன்றைக்கி கூப்பிட்டு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து மீமீசல் போக போகிறோம். அது எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ஃப்ரெண்டு ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட நம்ம வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அதனால தான் நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட ஜெட்டை கிளப்பிட்டோம். கரெக்டாக மீமீசல் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 120 கிலோமீட்டர் வருதுங்க. அவ்வளோ தூரம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் போட்டிங் பண்ண போகிறத வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் காட்ட மாட்டேன். ஏன்னா ஃபுட்டேஜ் ரொம்ப நிறையா வந்துட்டு, அதனால் இங்கேருந்து நம்ம மீமீசல் போகிறது வரைக்கும் மட்டும் ஒரு வீடியோவை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம நாச்சிக்குளம் வந்துட்டோம். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து மீமீசலுக்கு வந்து எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்க வேண்டியதான். 6:30 கிளம்புனோம். நம்ம எங்கேயும் நிற்க வேணாங்க, போயிட்டே இருப்போம். அப்படியே அதை தாண்டி வந்தீங்கன்னா உப்பூர்னு ஒரு ஏரியா இருக்குது முத்துப்பேட்டைக்கு முன்னாடி. இதில் வந்து நிறைய பானைலாம் நிறைய செய்வாங்க. சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, எக்கச்சக்கமாக பானை இருக்கும். விலை கம்மியாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் பானை வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்குன்னே நீங்கள் தனியாக இந்த ஊருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி வாங்கலாம். நம்ம இப்போ முத்துப்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நேராக போனோம்னா முத்துப்பேட்டை வரும். ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக போகிறது இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே போனால் நிறைய டிராஃபிக்காக இருக்கும். நம்ம பைபாஸ்லேயே போயிடுவோம். ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக மீமீசல் போகிறது மட்டும்தான் டார்கெட்டு, வேறு எந்த டவுனையும் நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா ஏரி அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நின்றுட்டு நீங்கள் நிறைய கொக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியலை, ஆனால் நான் நிற்க போகிறதும் கிடையாது. நம்மளோட டார்கெட் 1 & 1 மீமீசல் மட்டும்தான். இலக்கை நான் வந்து மண்டேயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் நேராக போக போகிறேன், எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது. இப்போ நான் வண்டி ஓட்டும்போது நீங்கள் வண்டியில் உட்காந்து ஓட்டுற மாதிரி உங்களை நீங்கள் நினச்சிங்க. அப்போ தான் வந்து நீங்களே உண்மையாக இதை என்ஜாய் பண்ண முடியும். நீங்களே வந்து இந்த ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. அது நான் குற்றம் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் வேலை அப்படி கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சில பேர் வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, அது வந்து ரொம்பவே தப்பு. அது மாதிரிலாம் யாரும் ஆகாதீங்க. கிடைக்கிற ஒரு நாளை வந்து வெளில போய் சுற்றி பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம். நம்ம இப்போ திருத்துறைப்பூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். இப்போ கரெக்டாக அதனாம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. அதனால் வந்து முஸ்லீம் பிரியாணி நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அதனால் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே இங்கே பிரியாணி, சிக்கன், தந்தூரி இந்த மாதிரி ஐட்டம் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸு. வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிடுங்க, எல்லா ஹோட்டலுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் அதிகாலையில் வந்துன்னா மீன் இறால்லாம் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா ஈசியா ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. கடலை ஒட்டியே போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம நேரமோ என்னமோ தெரில, மலையெல்லாம் தூர ஆரம்பிக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் சைடில் ரோட்டில் பாருங்களேன் எப்படி புள்ளி புள்ளியாக இருக்குன்னு. நம்ம இப்போ ஒரு என்ன ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து மலை இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. மலையிலையும் போகிறது தாங்க ஒரு ரைடு இருக்கு அந்த அழகு. நான் அதை தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நான் எங்கேயுமே நிற்க போகிறது கிடையாது. அது எவ்வளோ மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நான் என்னோடய இலக்கை நோக்கி தான் நான் போயிட்டுருப்பேன். முக்கால்வாசி இப்போலாம் சொகுசாக காரில் போக தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காரை விட பைக்கில் போகிறதான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். அதை எல்லோரும் அனுபவிச்சு பாருங்கள். எனக்கு முன்னாடி போகிற பையன் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் போகிறப்ப இருக்க அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதுவும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு இதுக்கு முன்னாடி நான் மறைச்சி கேட்டேன். நான் வந்து அதெல்லாம் யூடியூப் சேனல்லாம் வச்சுருல, சும்மா ஏதோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் சொன்னேன். நான் ஒன்று சொன்னேன், இல்லை நான் உங்கள் சேனலில் நான் வந்து பார்த்துருக்கேன், நானும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இங்கே வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில. அவன்கிட்ட வந்து எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான், நம்ம சேனல்லாம் வந்து யாரும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட நான் சேனல்லாம் வச்சிடல அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் கடைசியில் பார்த்தா அவனே நம்ம சப்ஸ்கிரைபும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து நிறையா என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் நிறையா வீடியோ போட சொல்லி. வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கூட இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது பத்தாது. இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு இது ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் ஒன்றும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
அவங்க வராங்க வரல அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டுனா நம்ம அந்த இடத்துக்கு போயே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச எல்லார் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை வீட்லேயோ அவங்க வந்து அவங்க பசங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கரெக்டாக சனிக்கிழமை நைட்டு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க தான் தோணும். அது ஏன் இதுக்குன்னு தெரில. அது காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அலுப்பு வந்து அவங்களுக்கு வந்துடும். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருங்க. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடம் அங்கேயே தான் இருக்குது, உங்கள் உடம்புல உயிர் இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரில. அந்த அலுப்பை மட்டும் தூக்கி போடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ரைடு போங்க. மீமிசல் தாண்டியாச்சு. தாண்டி 5 கிலோமீட்டரில் நம்ம நண்பன் ஃபிலிக்ஸ் நிற்கிட்டா இருப்பாருங்க. அப்படியே வழி மாறி அங்கே வந்துருக்கலாமே. நம்ம போக அடிச்ச நேரத்துக்கு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம போவோம் நினச்சேன். நண்பர்களே, இவர் தான் நம்மளை கூட்டு போக போறாரு. ஒரு ஹாய் சொல்லுவீங்க. இப்போ நம்ம தம்பி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவரை ஃபாலோ பண்ணியே போவோம். நம்ம மீமிசல் தாண்டி 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இவர் ஊர் பார்த்தீங்கன்னா முத்துக்குடா அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம வந்து போட்டிங் போக போகிறோம். இவரை நம்ம பின்தொடர்ந்து போவோம். ஏன்னா அவர் நம்மளுக்கு தான் வழி தெரியாதே, அவரை பின்தொடர்ந்தே போவோம். வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிது. ஏன்னா கூட பயந்துட்டேன் நீ ரைடு அது ஃபுல்லாக கெடுத்துருமோன்னு. ஆனால் நம்ம நிற்காமல் வந்ததுனால தான் இப்போ இங்கே வந்துட்டோம். இல்லைன்னா இடையில நின்னோம்னா அங்கேயே அரை மணி நேரம் நின்றுட்டு இருக்க வேண்டியதான். மலையிலே மாட்டிக்கிட்டு அதை தாண்டி வந்ததுனால இப்போ மழை இல்லை. இப்போ நம்ம ஃபெலிக்ஸ் வீட்டுக்கே வந்துட்டோம். இந்த இருக்கு பாருங்க, தான் ஃபெலிக்ஸ் வீடு. ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஒரு குடம் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நம்ம இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டிங் போக போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். ஓகே, நம்ம இல்லை ஃபெலிக்ஸ் வீட்டில் இப்போ தான் டீ சாப்பிட்டோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்ட விதம் வந்து இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம மேலே ஒரு பாசமாகவே வாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூடியூப் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபரு, நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கல. இப்போ தான் புதுசாக ஆரம்பித்தாலும் நம்மளை வந்து ஒரு மரியாதை கொடுத்து வாங்க நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம தம்பி ஃபெலிக்ஸ் வந்து நம்மளை கடலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இவரோட சொந்த போட்டு தான் இது. இவர் காலையிலே மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. நான் காலைல வருன்னு ரொம்பவே எதிர்பார்த்தாரு. என்னோடய மைனஸே பார்த்தீங்கன்னா காலைல நான் சீக்கிரம் கிளம்ப மாட்டேறேன். அது ஒரு பெரிய மைனஸ் தான். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்குது. அவங்கவுங்க காலைல வேலைக்கு போகிறாங்க, வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இல்லை வலை பின்னுறாங்க. அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. அதனாலவே இந்த ஊர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதோட நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்து இன்றைக்கி வாழ்ந்தோம்னா ஒவ்வொரு நாளுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புது புது ரோடு, புது புது இடம் இதெல்லாம் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து என்ஜாய் பண்ணுது. இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறையா பேர் வந்து பைக்கை எடுத்துக்கிட்டு வெளில வாங்க. நீங்கள் பாட்டு உங்கள் ஒரு நாள் லீவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் உட்காந்துடாதீங்க. இல்லாட்டி பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நீங்கள் போகலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் லேடிஸாக இருந்தால் கூட ஸ்கூட்டி எடுத்துகிட்டாவது போங்க எங்கேயாவது. உங்களுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஒரு டார்கெட் வச்சுங்க. நீங்கள் கூட இஷ்டத்துக்கு ஜாலியாக போகலாம். வீட்டில் உட்காந்து சீரியல்லாம் பார்க்காதீங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து கடைசியாக போட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். நான் போட்டிங் போகிறது வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் மறக்காமல் டிஜே விளாக் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை டைன்னு தட்டி விட்டுருங்க.